ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5 பெஸ்ட் ஆஃப்லைன் கேம்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்லைன் கேம் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் வந்து ஸ்கோர் ஹீரோ. இது ஒரு ஃபுட்பால் கேம். ஃபுட்பால் ஆடுற எல்லாத்துக்குமே இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நிறைய சீசன்ஸ் உண்டு. ஒவ்வொரு சீசனுக்குள்ளேயும் நிறைய லெவல்ஸ் இருக்கும். ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் 1 பாயிண்ட் இருந்தால் போதும். ஆனால் அடுத்த சீசன் போனோன்னா அவங்க சொல்கிற மேக்ஸிமம் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த சீசன் போக முடியும். ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த மாதிரி 3 ஸ்டார் எடுக்கணும்னா இந்த மாதிரி 3 ரூல்ஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது அந்த ரூல்ஸ் நமக்கு தெரியாது. அடுத்து ரெண்டாவது டைம் 1 பாயிண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஸ்டேஜ் அதில் சொல்லியிருப்பாங்க அந்த 3 ரூல்ஸ் நம்ம எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுத்துருவோம். இல்லை அப்படின்னா இந்த இதில் பாயிண்ட் இல்லாமல் அதை நம்ம மறுபடியும் அதேமாதிரி விளையாடணும். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ரைட் சைட் டாப் கார்னர், லெஃப்ட் சைட் பாட்டம், ஸ்கோர் உங்களுக்குன்னு ஒரு ஹீரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கோர் வித் யுவர் ஹீரோ இல்லைனா ஹெட்டை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி ஹெட் ஷாட் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம பண்ணணும். பண்ணால் நமக்கு 3 பாயிண்ட்ஸ் உண்டு. இந்த மாதிரி செகண்ட் டைம் நம்ம விளாடும் போது தான் இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இதில் வந்து 5 லைவ்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லைவ்ஸ்லேயும் நம்ம 4 சான்ஸ் எடுத்துக்கலாம். கேண்டி கிரஷ் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கெலாம் வந்து டைம் மாற்றி நம்ம லைஃப்பை வந்து கூட்ட முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் விளாடணும். இருக்கிற லைஃப்பில் தான் நம்ம விளாண்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க இந்த கேமில். அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. தப்பாகிடுச்சு அப்படின்னா அந்த 10 ருபீஸை வச்சு நம்ம இது பண்ணி அடிச்சிடலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ விளாடும்போது எந்த ஹீரோக்கு நம்ம பாஸ் பண்ணுறோமோ அவனை கிளிக் பண்ணி கரெக்டாக அவனை பாஸ் பண்ணால் அவன் டிஃபென்ஸுக்கு முன்னாடி வந்துடுவான். இந்த மாதிரி ஃப்ரீன்னு வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. காசை வந்து சேர்த்து வைங்க. ஏன்னா சீசன் கூட கூட 7 கோல் 8 கோல் அடிக்கணும். அந்த மாதிரி வரும்போது 6 கோல் அடிச்சுட்டு 7th கோலில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் அந்த மணியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த ஹீரோ எந்த பிளேயருக்கு நம்ம அடிக்கிறோமோ அவனை டச் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணணும். இந்த கேமோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம இப்படி அடித்து முடித்ததுக்கப்புறம் ரீகேப் போட்டு காமிக்கிறது தான். டிஃப்ரெண்ட் ஆங்கிளை காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீனில் எங்கே வேணால் நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்துட்ருக்கலாம். அந்த கீழே ஆரமாக டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிடுவீங்க. ஸ்க்ரீனில் வேறு இடத்துல டச் பண்ண வேறு வேறு ஆங்கிளை காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்லோ மோஷனில் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு செம்ம ஃபீல் கொடுக்கும் இந்த கேம் விளையாடுறது. இது ஒரு ஆஃப்லைன் கேம். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ எந்த மாதிரி நான் போடலாம் அப்படின்னு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை இன் யூடியூப் சேனல். நம்ம செகண்ட் பார்க்க போகிற கேம் வந்து ஸ்மாஷ் ஹிட். இந்த கேமில் நமக்கு பால்ஸ் கொடுத்துருவாங்க. பால்ஸை வச்சு டைமண்ட்ஸ் அடிக்கணும். நம்மக்கிட்ட பால்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த கேமில் வந்து தோற்றுருவோம். இந்த கேமோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே நம்ம இந்த கேமை பாஸ் பண்ணிட்டு ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போனால் கூட நம்மளால் மறுபடியும் வரும்போது ரெசியூம் பண்ணிட்டு விளாண்டுக்கலாம். அதுதான் இருக்கல பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சில கேம்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ நான் உங்கள் கேம்ஸ் விளாண்டு காட்டுறேன். இந்த மாதிரி டைமண்ட்ஸை வந்து நம்ம அடிக்கணும். அடிக்கும்போது நமக்கு வந்து +3 ஏறிகிட்டே இருக்கும் பால்ஸ் விடுறது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த டைமண்ட்ஸ் அடித்தா மட்டும்தான் ஃபுல்லாகவே சர்வே பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை டைமண்ட்ஸ் வருதோ நம்ம அத்தனை டைமண்ட்ஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அகெயின்ஸ்டாக நமக்கு வர டிஃபென்ஸை வந்து நம்ம கரெக்டாக அட்டாக் பண்ணும். இல்லைனா நம்மக்கிட்ட இருந்து ஒரு 10 பால் குறைச்சி விட்டுரும். பால் குறைய குறைய நமக்கு ரிஸ்க் அதிகமாயிடும். இந்த கேம் போக போக வந்து கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். டிஃப்ரெண்ட்டாக வரும். ரொம்ப ஸ்பீடாக போகும். இன்னும் உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேர்டு பார்க்க போகிற கேம் வந்து வாக் மாஸ்டர். இந்த கேமில் வந்து உங்களுக்கு 2 ஸ்டிக் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு தான் வாக் பண்ணி போகணும். கீழே இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத வச்சு தான் நீங்கள் ரைட் சைட் தள்ள தள்ள அது மூவ் ஆகிட்டே வரும். இந்த கேம் வந்து ரொம்ப பொறுமையாக விளையாடணும். இந்த கேமோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த செக் பாயிண்ட். நிறைய செக் பாயிண்ட் வரும். ஒரு செக் பாயிண்ட் முடிச்சிட்டோன்னா அடுத்து நம்ம ஸ்டிக் உடஞ்சாலும் அந்த செக் பாயிண்ட்லேருந்து தான் வரும் கடைசியாக முடிச்ச செக் பாயிண்ட்.
இந்த கேமோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எத்தனை சான்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் எத்தனை வாட்டி அவுட் ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும், அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். போக போக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் அந்த கேம் விளாண்டு முடிச்சுட்டேன், இப்போ மறுபடியும் உங்களுக்காண்டி இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படி விளாடணுங்கிறது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. கொஞ்சம் பொறுமையாக வாக் பண்ணணும். அந்த ஆடுக்கு பதிலாக நிறைய ட்ரூப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் யாராவது ஒருத்தரை அமௌண்ட் சேர்த்து சேர்த்து வாங்கி நீங்கள் விளாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோர்த்து பார்க்க போகிற கேம் வந்து ஏன் டூ டை டூ. இந்த கேம் வந்து நம்ம ஜாம்பிஸை அட்டாக் பண்ணணும், காரில் வச்சு நம்ம ஜாம்பிஸை அட்டாக் பண்ணணும். இது கிட்டத்தட்ட ஒரு கார் ரேஸ் கேம் மாதிரி தான். இதில் ஸ்டோரிஸ் அப்புறம் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டோரி சொல்கிறாங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் விளாடும்போது பார்த்துக்கோங்க. இதில் வந்து தேர்ட் லெவல் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு லெவலுக்கு ஒவ்வொரு கார் உண்டு, வேறு லெவலுக்கு அந்த காரை யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அந்த கார் அப்கிரேட் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் விளாண்டு அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போ நான் தேர்ட் லெவலில் இருக்கிறேன். இப்போ வந்து ஐஸ்கிரீம் வேன் கொடுத்துருக்காங்க. அந்த கேம் பார்க்கும்போது இங்கிலீஷ் மூவி ஒன்று ஞாபகம் வரும், ஜாம்பி லேண்ட். அதில் இப்படி தான் காரை வச்சு ஸ்டார்டிங்கில் ஃபன்னியாக கொள்கிற மாதிரி காட்டுவாங்க, எல்லோரும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இதில் வந்து த்ரீ ஸ்டேஜஸாக பிரிச்சுருப்பாங்க ஒவ்வொரு லெவல்லையும். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பல்க், செகண்ட் பெட்ரோல் பல்க், ஃபைனலாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கார் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் விளாடும்போது அந்த ஆரஞ்சு இருக்குல்ல, அதுதான் வந்து உங்கள் டார்கெட். நீங்கள் எங்கே விளாண்டு முடிக்கிறீங்களோ, ஃபியூல் காலி ஆகுதோ, அதுதான் உங்களுக்கு வந்து டார்கெட்டாக அடுத்த டைம் விளாடும்போது இருக்கும். இதில் கார் வந்து உடஞ்சி அவுட் ஆகாது, பெட்ரோல் காலி ஆகி தான் அவுட் ஆகும். ஸோ ஃபியூல் மட்டும் ஃபுல்லாக வச்சுருந்தா போதாது, எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு கன்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு சுட்டுக்கலாம் ஜாம்பிஸை. பூஸ்ட் கொடுத்துருப்பாங்க, செம ஸ்பீடாக போகிறதுக்கு பூஸ்ட் உண்டு. இப்போ தான் நான் தேர்ட் லெவல் ஸ்டார்டிங்கில் இருக்கனால நான் இன்னும் எதுவும் பை பண்ணல, இனிமேல் தான் பை பண்ணணும். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். போக போக இன்னும் செமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த்து பார்க்க போகிற கேம் வந்து இன்க்ரெடிபிள் சேர். இந்த ஆள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளம்பர் மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்களோட சில்ட்ரன்ஸை காப்பாற்றணும், ஃபைனல்ஸாக வந்து அவங்க ஒய்ஃபை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 43 ஸ்டேஜ் உண்டு. ஒவ்வொன்றையும் டிஃப்ரெண்ட் ஹைலைட் வில்லன் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விளாண்டு காட்டுறேன். ஃப்ரண்ட் பேக்கு ஜம்ப் இந்த மூணு ஆப்ஷன் மட்டும்தான் உண்டு. உங்களுக்கு வந்து 3 லைஃப் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் காயின்ஸ் சேர்த்துக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 லைஃப் வாங்கிக்கோங்க. 2000-5000 ஃபஸ்ட் செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்விம்மிங் ஸ்கில்ஸும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் காயின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேமில். சில்வர் காயின் வந்து பெருசாக யூஸே ஆகாது. நான் எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், சும்மா தான் இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃபென்ஸாக வருவாங்க. எல்லா எனிமீஸுமே நீங்கள் வந்து தலையில் அடித்து மட்டும்தான் கொள்ள முடியும். அவங்க நம்ம மேலே பட்டாங்களானாலே நமக்கு லைஃப் குறைஞ்சிரும். இப்போ எனக்கு 5 லைஃப் இருக்குது, அதனால் நான் ஈஸியாக விளாண்டுறேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு இது இன்க்ரீஸ் பண்ண தெரியாமல் பார்க்காதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இந்த மாதிரி அவுட் ஆகும்போது நீங்கள் நிறைய கோல்டன் காயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 1000 காயின்ஸு கொடுத்து உங்கள் லைஃப் அப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அவுட் ஆனால் கொடுக்காதீங்க. ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனல் டைம் கிட்ட போகும்போது, ஸ்டேஜோட எண்டு கிட்ட போகும்போது கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு காயின்ஸ் தான் மேண்டேட்ரி, சில்வர் காயின்ஸ் வந்து வேஸ்ட்டு. நான் இது தெரியாமல் நிறைய எடுத்து சரி யூஸ் ஆகும்னு பார்த்தா லாஸ்ட் வரை யூஸே ஆகலை. ஒரு ஃபியூ ஸ்டேஜுக்கு ஏற்றப்பல பெரிய பெரிய வில்லன் இருப்பாங்க. அந்த வில்லனை முடிக்க முடிக்க அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வருவாங்க. டிஃப்ரெண்ட் எனிமீஸ் வருவாங்க, போக போக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கிட்ட போகும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதில் வந்து சீக்ரெட் ரூம்ஸ்ன்னு இருக்கும், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி சீக்ரெட் ரூம் வருது பார்த்திங்களா, எல்லா இதுலேயுமே இருக்கும். சீக்ரெட் ரூம் வந்து ஃபுல்லாக கோல்டன் காயினாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எப்படிங்க, உங்களுக்கே ஹிண்ட் இருக்கும் கோல்டன் சீக்ரெட் ரூம் கண்டுபிடிக்கிறது. அதனால் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கும்.
ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஸ்டேஜ் முடிஞ்சக்கப்புறம் மெயின் வில்லனை மட்டும் அட்டாக் பண்ணுறாப்புல இருக்கும். அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு 5 லைஃப் 6 லைஃப் இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக அவங்களால் முடிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காண்டி நான் நிறைய இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன், டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணாமல். ஏன்னா நிறைய வாட்டி விளாண்டுருக்கேன், எப்படி ஸ்டேஜ் முடிக்கணும்னு தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும், அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த ஸ்விம்மிங் பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் ஸ்கில்ஸ் வந்து 3 இருந்ததுன்னா நம்ம சீக்கிரமாகவே செத்துடும். நமக்கு 5 இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படிதான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் வந்து தலையில் அடிச்சுட்டே போகணும். நான் வந்து நிறைய இது விட்டுட்டேன், சும்மா ஸ்டேஜ் முடிக்கணுங்கிறக்காண்டி நான் ஸ்கிப் பண்ணிட்டு எப்படியோ ஓடி போக போகிறேன். ஃபைனலாக அந்த சில்ட்ரனோட ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.